அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கும் கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த வேர்ல்டு கப் அதை வின் பண்ணுறது எந்த ஒரு டீமுக்கும் ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் மேட்டர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேர்ல்டு கப்பை மட்டும் வின் பண்ணால் போதுமா சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் இருக்கும் இரண்டு நாடுகள் போட்டி இருக்கும் மூணு நாடுகள் போட்டி இருக்கும் அண்டு பல விதமான கோப்பைகளுக்கான போட்டி இருக்கும் ஸோ அதிலெலாம் ஆடி ஜெயிச்சு இல்லை அட்லீஸ்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஜெயிச்சாதான் ஒரு கெத்தாக இருக்கும் எல்லாத்துலேயும் தோத்துபிட்டு நீங்கள் பாட்டு எடுத்த உடனே நான் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் ஒத்தனும் மதிக்க மாட்டான் ஒன்று மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதோ ஃப்ளூவில் ஜெயிச்சு போட்டான்டா இவான்னு சொல்லுவாங்க உண்மை தானே கரெக்ட் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு எல்லா தேர்தல்களையும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோம் நாங்கள் இடைத்தேர்தலுக்கு விட்டுருங்க அது வந்து பலவித ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வெறும் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் குதிப்போம் நாங்கள் வந்து அப்படியே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் கிட்ட அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இருக்காது எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டாங்களோ டைரெக்டாக இவர் பிஎம் தான் ஆவாராம் அப்படின்னு அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் லேக்கிங்காக இருக்கும்போது வர வேண்டிய ஓட்டுகள் கூட மடம் மாறி போயிடும் ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு எக்கானமி ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு வருவோம் ஒரு மனுஷன் உடம்பு முழுக்க ஒரே மாதிரி வளர்ந்துட்டு போனாங்க கால் மட்டுமே பெருசாக வளர்ந்துக்கின்னு போகுதுன்னு சொன்னால் யானை யானைக்கால் அந்த மாதிரி ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது எல்லா துறைகளிலும் இருக்கணும் ரிசாண்டலாகவும் இருக்கணும் வெற்றிகலாகவும் இருக்கணும் கடைமட்டத்தில் இருக்கவனுக்கும் அந்த முன்னேற்றத்தோடைய பலன்கள் கிடைக்கணும் இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த பெருமுதலாளிகள் கார்பரேட் கார்பரேட்னா ஏகப்பட்ட கார்ப்பரேட் இருக்குது அதை பற்றின விளக்கத்துக்கு அப்புறம் வருவோம் அவங்க மட்டுமே லாபம் அடைவது கடை மட்டத்தில் இருக்கவனுக்கு அந்த பலன் கிடைக்கலன்னு சொன்னால் அது உண்மையான வளர்ச்சியே கிடையாது இன்ஃபேக்ட் அது வந்து நாட்டு மக்களுக்கு எதிரான வளர்ச்சி இப்போது ஒரு ஒரு வாரமாக பல பத்திரிகைகளில் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறது என்னால் பார்க்க முடியுதுங்க சரி அது எதை பற்றின ஆர்டிகல்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த முன்னாடிலாம் வெள்ளை கலரில் பிரிண்ட் பண்ண ஒரு தபால் கார்டு சைஸில் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் நாலு மூலையிலையும் கருப்பு முக்கோணம் இருக்கும் புத்தகிரியை பத்திரிகை அது வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க பெரியவங்க அதை வாங்கிட்டு அந்த மூலையில் அந்த கருப்பை கிள்ளிட்டு வைடா அப்படின்வாங்க இப்போல்லாம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க அது எப்படி கிள்ள போகிறாங்க அது பெருசுங்களை கேட்டால் தான் தெரியும் இந்த மாதிரி கரெக்டாக இந்த நவம்பர் மாதத்தில் ஏதோ தவசம் பண்ணுற மாதிரி நினச்சிங்கன்னு ஐயோ இது மாதிரி ஆகிப்போச்சு இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு ஒரு சில கட்டுரைகள் எல்லாம் அந்த டீமானிட்டைசேஷனை பற்றி திருவில் நிற்க வச்சுட்டாங்களே பொருளாதாரமே நாசமாக போயிடுச்சு நாடே நலிந்து விட்டது தொழிலாம் வந்து நாசமாக போயிடுச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கணும் ஆனால் மக்கள் அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே அதுக்கப்புறம் அந்த தேர்தல்கள்லாம் வந்து பாஜகவுக்கு அமோகமான ஆதரவை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் வந்து இது மாதிரி மக்களை நிறுத்திருவி நிறுத்திட்டாங்க பொருளாதாரம் நாசமாக போயிடுச்சு தொழில் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஊரக மாத்திர வேலை கரெக்டு தானே ஏன்னா ஊர் வந்து வேற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கும் போது நீங்க வேற மாதிரி கருத்தை சொன்னீங்கன்னா அப்படிதான் எனக்கு சொல்ல முடியும் இப்போ நீங்க கேட்கலாம் எங்க டிமானிட்டேஷன் அப்படின்றது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு சொன்னா தான் கருப்பு பணம் ஒழிஞ்சிச்சா இல்லவே இல்லையா நாட்டில் சில விஷயங்களை வந்து மொத்தத்தையும் ஓப்பனாக பேச முடியாதுங்க உதாரணத்துக்கு இந்த டிமானிட்டசேஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையே வந்து யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில அரசியல் ஞானிகள்லாம் உட்காந்துன்னு ஓ காலேஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்திருக்கணும் அப்படிலாம் பெனாத்திட்டு போனாங்க இந்த ஊழல் இருக்கிற வரைக்கும் கருப்பு பணம் இருக்கதாங்க செய்யும் ஆனால் என்னதான் நீங்க நீங்கள் கருப்பாக பணம் வாங்கினாலும் அதை வெறும் கட்டுக்கட்டாக ஊட்டுக்குள்ள பணமாக வச்சிருந்தீங்கன்னா ப்ரோஜனம் இல்லைங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வேல்யூ அது கம்மியாகிடும் ஸோ அதனால் எங்கேயாவது நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது வந்து நிலம் வீடுன்னு வாங்கி போடணும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பணத்தை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது இந்த டிமானிட்டேஷன் ஜிஎஸ்டி இந்த ரெண்டு ஃப்ரண்டோட உபயோகம் அப்போ புரியும் ஏன்னா இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு பல இடங்களில் நடக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக திரும்பி வராங்க அப்படின்னா இதுதான் காரணம் இந்த ரெண்டு ஃப்ரண்டோட பலன்கள் அதனுடைய நோக்கம் அப்படின்றது பரவலாக தெரியாமல் இருக்கு சரி அதை விடுங்க இதனால காமன் மேனுக்கு என்ன பிரயோஜனம் இதுதாங்க முக்கியமான கேள்வி இன்ஃபேக்ட் இந்த டிமானிட்டசேஷன் அண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இதைத்தான் வந்து மோடி அவர்களுடைய பிரதான சாதனையாக நான் சொல்லுவேன் அன்னைக்கு வந்து டிஜிட்டல் எக்கானமின்னு சொன்னப்போ டிஜிட்டல் எக்கானமியா இந்தியாலையா அப்படின்னு சிரித்தவங்க தான் இன்னைக்கு உக்காந்துரு மிஸ்டர் விவசாயி நீங்கள் நல்லா விற்கணும்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி நின்று புரியுதுங்களா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு வந்ததுக்கு காரணமே டிஜிட்டல் இந்தியா தானே அப்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா இப்போது நம்ம இந்தியாவில் அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்னு சொல்லுவோம் அந்த பிம் ஆப் மட்டும் இல்லை கூகுள் பே அந்த அமேசான் பே அதுக்கப்புறம் பேடிஎம் இது மாதிரி ஏகப்பட்ட வேலட் இருக்குங்க இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அதை தாண்டி போயிருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்றது அதிகரிச்சிருக்கு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து ஹை வேல்யூவை விடுங்க லோ வேல்யூவில் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்போது பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து ஸ்லோலி பிகமிங் ரிட்டன் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் அது இல்லாமல் நம்ம இங்கேயே கிளம்ப மாட்டோம் அது வேறு விஷயம் டீ கடையில் போய் பத்து ரூபா கொடுத்து டீ சாப்பிட்றீங்களா சில்ட்ரையெல்லாம் தலையின் இருக்க வேண்டாம் அப்படியே நேராக மொபைல் எடுங்க அங்கே க்யூஆர் கோடு இருக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு போய்ங்க இவ்வளோ எங்கள் ஒரு படம் வைரலாக போயிருந்தது ஒரு பூம்பூம் மாடு எடுத்துகிட்டு வராரு ஒருத்தர் வழக்கமாக நான் என்ன பண்ணுவோம் சில்ட்ரையில் போய்ட்டு வார்ப்பானா நோ ப்ராப்ளம் கியூஆர் கோடு அந்த கொம்பில் கட்டிக்கிறேன் பாருங்கள் உங்கள் மொபைலில் எடுத்து ஸ்கேன் பண்ணுங்கள் எவ்வளோ மூணுமோ பே பண்ணுங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது அடிமட்டம் வரைக்கும் போயிருக்குதுங்க சரி இதெல்லாம் போயிருக்குது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு இது வாங்குறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கடை தெருக்கு போகிறோம் ஒரு கிட்ட கீரை வாங்குகிறோம் ரூபானா கூட உடனே நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறோம் எல்லாம் கரெக்டு கன்சூமருக்கு இது பெனிஃபிட்டு அந்த கடை வச்சிருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கலாம் சொல்லப்போனால் அவங்களுக்குத்தான் இது முக்கியமாக உபயோகப்படுகிற ஒரு விஷயம் நாள் வரைக்கும் அவங்க வந்து இந்த கந்து வட்டி அவங்கக்கிட்ட தான் கடன் வாங்கி தொழில் நடத்த வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா இது முதல் போட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லை மற்ற மீன் வாங்கிட்டு வரணும் கருவாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா முதல் வேணும் அவங்களுக்கு கையில் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஏன்னா பேங்க்கிலெலாம் போனால் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது ஸோ அதனால் தான் அவங்க கந்து வட்டிக்காரங்க கிட்ட போகிறாங்க இப்போ இந்த மாதிரி கியூஆர் கோடில் தடவும் போது அந்த பணம் அத்தனையும் டைரக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது போகுதா அப்போ அந்த பேங்க்கில் இருக்கவங்களுக்கு சரி இவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது ஆறு மாதமாக பார்க்குறோம் மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா ட்ரான்சாக்ஷன் வந்து நிற்குது இவர் ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு நிற்குது அப்படின்னு சொன்னால் கூட ரைட் ஓகே இவருக்கு இவ்வளோ லோன் கொடுக்கலாமே முடிவு பண்ணுவாங்களா இல்லையா இந்த தான் இது வரைக்கும் காமன் மேன் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க இந்த மாதிரி கியூஆர் கோடில் தடுவி நீங்கள் எல்லா பணத்தையும் பேங்க் அக்கௌண்டில் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு பொருளியை கழப்பி விட்டாங்க சரி இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வருமானம் தான் கட்டித்தானே ஆகணும் இது எதுக்கு உக்காந்துட்டு ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றத பற்றி யாருமே கேட்கல எல்லாரும் டேக்ஸ் கட்டணும் இன்கம் டேக்ஸ் உங்களை வந்து பிடிப்பாங்க இப்படி எல்லாம் மீதியை கலப்பி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி கியூஆர் கோட்ல வாங்கறதுனால எத்தனை பேர் வங்கிகளில் கடன் வாங்க முடியுது கந்து வட்டி இருந்து அவங்களால வெளில வர முடியுது இதை பற்றி யாராவது யோசிச்சாங்களா ஆனால் காமன் மேன் அதை புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால தான் மோடி அவர்களுக்கான ஆதரவுன்றது இவங்க கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்துட்டே வருது புரியுதுங்களா இது வந்து காமன் மேன் அரிசான்டலா ஒரு விதமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் நாட்டோட மற்ற துறைகளில் எப்படி வளர்ச்சி இருக்கு இது வந்து சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே லக்னோவில் இருந்து ஒரு பத்து மாவட்டங்களை இணைத்து முன்னூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அதிநவீன சாலைகள் அதை பிரதம மந்திரி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு அந்த சாலையிலேயே ஒரு ஏர் ஸ்டிப் ஒன்று இருக்கிறார்கள் அதில் வந்து ஹெர்குலிஸ் குளோப் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டுறது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும்ங்க ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஏர்கிராஃப்ட் இறங்குற அளவுக்கு அந்த சாலைகள் தரமாக இருக்குது அதில் ஒரு ஏர் ஸ்ட்ரிப் மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு பிரதம மந்திரி அவர்கள் இது வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் வழக்கம் போல் அடித்து விட்டுருக்காரு இது வந்து தரமாக இல்லை நாங்கள் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோம் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டதாக நாம் புரிஞ்சு வச்சுருக்க பத்திரிகையிலேயே இதுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் ரெபர்ட்டல் கொடுத்துருக்காங்க நிஜமாவே ஆச்சரியமாக இருந்ததுங்க அதில் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து டெண்டர்லாம் விட்டோம் ஆனால் யோகி கவர்மெண்ட் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க மேட்ரு என்னென்னா மேட்ரு தான் அதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த நிலத்தெல்லாம் லேண்ட் அக்விசிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி டெண்டர் விட்ருக்காங்க எங்கள் நிலமே இல்லாமல் ரோடு போடுறதுக்கு காண்ட்ராக்ட் விட்டால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் மேட்ரு என்னன்னு புரியுதுல உங்களுக்கு ஆ எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சால் சரி அதுதான் அதை கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அடுத்தது வந்து இவங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது அன்குவாலிஃபைடு கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அப்படி கிடையாது குவாலிஃபிகேஷனுக்கு க்ரைட்டீரியா இருக்கு இது வந்து இ டெண்டர் முறையில் தான் டிரான்ஸ்பேரண்ட்டான ப்ராசஸில் தான் டெண்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சாலைகளுக்கு நடுவில் இவ்வளோ இடைவெளி இருக்கணும் அந்த குறிப்பிட்ட இடைவெளி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லைங்க இந்தியன் ரோட் காங்கிரஸ் அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இது வந்து கடந்த மூணு ஆண்டுகளில் முடிக்கப்பட்ட திட்டம் பாஜக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு ஆகிறதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இது அகிலேஷ் யாதவ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னால் எப்போ கொண்டு வந்தார் எப்போ ஆரம்பித்தாங்க சொல்ல முடியுமா வெறும் பேப்பரில் தான் இருந்தது மேட்டரே மேட்டரில் பெண்டிங் ஆச்சரிய கூறி இப்போது நாங்கள் பண்ணதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிங்கனாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு வருஷம் இருந்தீங்கல்ல அப்போது பதினேழுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறதா அவங்களால ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா எக்ஸெப்ட் நிலைமை இல்லாமல் டெண்டர் விட்டது தவிர சரி இந்த சாலைகள்னால என்ன பிரயோஜனம் இதை யாரும் கேட்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தங்க நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டு திருச்சி இந்த ரோடெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் என்ன ஸ்பீடில் பறக்க முடியுது எவ்வளோ குயிக்காக நம்மளால் பல இடங்களுக்கு போக முடியுது இன்ஃபேக்ட்டு இந்த சேலம் சென்னை அந்த சாலைய எதிர்த்தவர்களெலாம் கூட இப்போ வந்து இந்த கன்னியாகுமரி சென்னை அந்த சாலையை வந்து விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா இந்த சாலை வசதிகள் அதிகமானால் மட்டும்தான் பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விரைவாகவும் சுலபமாகவும் கொண்டு போக முடியுங்க தான் பொருளாதாரம் வேகமாக முன்னேற்றம் அடையும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் சில பேருக்கு தெரிய மாட்டேது பாருங்கள் இதுதான் ஜனநாயகத்தோட கொடுமை இந்த சாலைன்றது வந்து லக்னோவில் ஆரம்பித்து பத்து மாவட்டங்களை இணைத்து போடப்பட்டிருக்கிறது அங்கங்கே கிராமங்கள்லேருந்து சர்வீஸ் ரோடும் இவங்க அதை கொடுத்துருக்காங்க அண்டு எவ்ரி டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு இந்த ரெஸ்ட் ரூம் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான சாலையாக இது உருவாகி இருக்கிறது ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் அரசியல் விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி மோடி அவர்களை ஒரு காலத்தில் வில்லனா சுத்தரித்த ஊடகங்களையோ அதுக்கப்புறம் மோடி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களோ அதே மாதிரி யோகி அவர்கள் வந்தப்போ அவரை வந்து நக்கல் பண்ணியிருந்த பல பேருடைய நிலைமை இன்றைக்கி மாறிட்டுருக்கு யோகி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இதுதான் இப்போ நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது சரி அடுத்தது லடாக்ல இது வரைக்கும் உலகத்தில் ஹையஸ்ட் ரோடு அப்படின்னு சொன்னால் பொலிவியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடிகள் உயரத்தில் அவங்க போட்ட சாலை தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது அதை முறியடித்து பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சாலை அமைத்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது லடாக்கில் பல பகுதிகளை இணைக்கும் ஒரு சாலை அண்டு பல பகுதிகளில் அவங்களுடைய பயண நேரத்தை குறைக்கிற ஒரு சாலை அதை விட முக்கியமாக சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சாலை இது தாங்க முக்கியமான விஷயம் இது வந்து அந்த சியாச்சின் அதை விட உயரமான இடத்துல இருக்குது இந்த சாலை ஸோ ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சாலை இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்டரில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத ஒரு பாலிசியாகவே வச்சுருந்தாங்களாம் பெருமையாக சொன்னார் அன்னைக்கு காங்கிரஸ் பாதுகாப்பு மந்திரியாக இருந்த ஏ கே ஆண்டனி அவர்கள் ஆனால் இன்னைக்கு சீனாவோட அச்சுறுத்தலெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம கட்டமைப்பை வந்து பெருக்கிட்டு வரா இருப்பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் கடை மட்டத்தில் இருக்க மனிதர்களுக்கும் இந்த பொருளாதார முன்னேற்றத்தோட பலன் போய் சேரணும் அப்படின்றது தான் டிஜிட்டல் எக்கானமியோட நோக்கம் இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இது வந்து அதிகமானால் மட்டும்தான் பொருளாதார முன்னேற்றம் வலுவடையும் இன்றைக்கி ஊபியில் இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சின்னு தான் சொல்லணும் இந்த பத்திரிகைகள் இல்லை ஊடகவியலாளர்கள் இவங்கள்லாம் வந்து என்னதான் நக்கல் பண்ணாலும் அவங்களே இப்போ வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் யோகி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது இராணுவத்துக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் குறிப்பாக எல்லைப்புற பகுதிகளில் சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்ளணும்னா இதெல்லாம் நமக்கு தேவை அதனால் இராணுவத்துக்கும் சைமல்டேனியஸாக முக்கியத்துவம் கொடுத்து இதையெல்லாமும் இருக்காருங்க எல்லா தரப்பிலையும் இந்த பொருளாதார முன்னேற்றம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்ன்றது பரவலா போயிட்டு இருக்கு பாருங்க இதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி யானைக்கால் கிடையாது மோடி அவர்களுடைய இந்த திட்டமிட்ட வளர்ச்சின்றது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனா இந்த வருஷா வருஷம் தவசம் கொண்டாடுற மாதிரி ஐயோ நடுவுடல நிறுத்திட்டாங்க எழுதுகிறவங்களுக்கு புரியல அவங்களுக்கு எந்த காலத்திலையும் புரியாது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் வளர்ச்சியோட பலன்களை நாம் அனுபவிப்போம் இந்த பலன்கள் என்னென்னன்றதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம்